வெங்கடேஸ்வராயா. நான் வந்து பல கைகரியங்கள் சாமிக்கு கொடுத்துருக்கேன் பெருமாளுக்கு. ஆனால் கடைசியாக மார்ச் 23 சாமி தரிசனத்துக்காக வேண்டி ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்து டிக்கெட்டெலாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தோம். திடீர்னு கொரோனா டைம்னால் சாமி தரிசனம் கேன்சல் ஆயிடுச்சு. அதனால் மிக வருத்தப்பட்டோம். அதனால் கண்டினியூவாக 3 மாதம் 4 மாதம் பெருமாளை பார்க்காம என் வாழ்க்கையில் இருந்ததே இல்லை. ஆனால் நான் 50 வருஷமாக பெருமாளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கடைசியில் 4 மாதமாக பார்க்காது நான் ரொம்ப மன உடஞ்சி போனேன். திடீர்னு கோயில்வாளர் திருமஞ்சனம் வந்தது. அதுக்கு நான் பெட்டு கொடுக்குற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அந்த பெட்டை தூக்கிட்டு போய் பெருமாள்கிட்ட போய் கோயில்வாழ்வார் திருமஞ்சனம் பார்த்துட்டு அதை இனிமேல் வாரதாக நேர்ந்துட்டு வந்தேன். அதே மாதிரி 19 வாரம் கண்டினியூவாக போனேன். 19 வாரம் போகிற வாய்ப்பு கிடைச்சதுனால அவர் எனக்கு கனவுல வந்து இந்த மாதிரி சங்கு சக்கரம் பண்ணணும்னு ஒரு மனசில் ஓடிக்கிட்டே இருந்தது. அதனால் எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும், நான் உனக்கே சங்கு சக்கரத்தை ஏற்பாடு பண்ணுறேன். இந்த கொரோனா டயத்தில் எனக்கும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. 30 நாள் படுத்த படுக்கையாக இருந்தேன். சங்கு சக்கரத்தை தயார் பண்ணுறேன்னு நேர்ந்தவுடனே உடம்பு நல்லாயிருச்சு. அப்படியே தொடர்ந்து பெருமாளை வாரம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சிறிவாரி டிக்கெட்டில் வந்துக்கிட்டே இருக்கேன். அதனால் இப்போ சங்கு சக்கரம் நிறைவாயிருச்சு. அவர் மனப்பூர்வமாக சந்தோஷத்தோடு இன்றைக்கி போய் அவர்கிட்ட ஒப்படை கேண்ட் ஓவர் பண்ண போகிறேன். இதுதான் என்னுடைய இது. எனக்கு வாழ்க்கை எல்லாம் என்னுடைய இது பெருமாள் தான். என்னை உடல் பொருள் ஆவி அத்தனையும் அவர் தான். இப்போ நான் வாழ்கிற வாழ்க்கை பூரா பெருமாளுடைய வாழ்க்கை தான். அவர் போட்ட போனஸ் வாழ்க்கையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என் உடம்புல ஒன்றுமே கிடையாது. பூரா எல்லா வியாதி இருக்குது. ஆனால் நான் ஆக்டிவிட்டாக இருக்கிறது காரணம் பெருமாள். அவருக்கு இன்னும் சேவை பண்ணுவேன். என்னை எவ்வளோ தூரத்துக்கு வச்சுருக்காரோ அவ்வளோ தூரத்துக்கு நான் சேவை பண்ணிக்கிட்டே இருப்பேன். இதுதான் என்னுடைய இது சார். Thank you. 3 kg.